மற்றும் டைட்டானியம் முப்பது பர்சன்ட் தாதுக்கள் நாட்டின் மொத்த உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பாகும் ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாடு உற்பத்தியில் முன்னணியில் இருக்குது நிலக்கரி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு புள்ளி மூணு பர்சன்ட் இருக்குது இது எல்லாமே சும்மா ஒரு முறை காதில் கேட்டுக்கோங்க சும்மா எக்ஸாமில் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா முதல் இடத்துல எந்த மாநிலம் உள்ளது அந்த மாதிரி கேட்பாங்க அப்போ நமக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வரும் அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் ஒரு முறையாவது காதில் கேட்டுக்கோங்க மாநிலத்தில் காணப்படும் முக்கியமான தாதுக்கள் பின்வருமாறு நெய்வேலி மிகப்பெரிய பழுப்பு நிறக்கழி வளங்களை கொண்டுள்ளது ஸோ பழுப்பு நிலக்கரி எந்த இடத்துல அதிகமாக கிடைக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நெய்வேலி ராமநாதபுரம் பகுதிகளில் நிலக்கரி படிமங்கள் காணப்படுகின்றன காவிரி வடிநில பகுதியில் எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு படிவுகள் காணப்படுகின்றன சேலம் மாவட்டத்தில் உள்ள கஞ்சமலையிலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கல்வராயன் மலையிலும் இரும்பு தாது படிவுகள் காணப்படுகின்றன ஸோ சேலம் மாவட்டம் கஞ்சமலையில் அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கல்வராயன் மலை அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இரும்பு தாது படிவுகள் நிறைய காணப்படுது சேலம் அருகே மேக்னசைட் தாது கிடைக்கிறது சேலத்துக்கு பக்கத்துல மேக்னசைட் அந்த தாது கிடைக்குது சேர்வராயன் குன்றுகள் கோத்தகிரி உதகமண்டலம் பழனி மலை மற்றும் கொல்லிமலை பகுதியில் பாக்சைட் தாதுக்கள் காணப்படுகின்றன சோ இந்த சேர்வராயன் குன்றுகள் கோத்தகிரி உதகமண்டலம் பழனிமலை கொல்லிமலை இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பாக்சைட்டு நிறைய கிடைக்குது திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஜிப்சம் கிடைக்கிறது திருச்சி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் இந்த மாவட்டங்கள்லாம் ஜிப்ஸும் அதிகமாக கிடைக்குது அதே மாதிரி கன்னியாகுமரி கடற்கரை மணல் பரப்புகளில் இல்மனைட் மற்றும் ரூட் டைல் காணப்படுகிறது கீழ்கண்ட கண்ட எந்த இடத்தில் இல்மனைட் அதிக அளவில் காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கன்னியாகுமரி கடற்கரை மணல் அதே மாதிரி ரூட் டைல் கன்னியாகுமரி கடற்கரை மணல் பரப்புகளில் அதிகமாக காணப்படுது கோயம்புத்தூர் கடலூர் திண்டுக்கல் காஞ்சிபுரம் கரூர் மதுரை நாகப்பட்டினம் நாமக்கல் பெரம்பலூர் ராமநாதபுரம் சேலம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் சுண்ணாம்பு கிடைக்கிறது ஸோ சுண்ணாம்பு அதிக அளவில் கிடைக்குது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் தருமபுரி கரூர் நாமக்கல் நீலகிரி சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் மேக்னசைட் கிடைக்கிறது ஸோ தமிழ்நாட்டில் மேக்னசைட்டும் நிறைய கிடைக்குது பெல்ஸ்பார்க் படிகக்கல் தாமிரம் மற்றும் காரியம் ஆகியவை மாநிலத்தின் சில பகுதிகளில் காணப்படுகின்றன